அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். திருவள்ளுவரை நேரில் பார்த்ததில்லை நாம். இங்கே நாம் குரல் ஞானி ஐயா அவர்களை பார்க்கலாம். சி இலக்குவனார் ஐயாவை நேரில் பார்த்ததில்லை. இங்கே மறைமலை ஐயாவை பார்க்கலாம். ஆக அவர்கள் வாழும் திருவள்ளுவராகவும் வாழும் மறைமலை ஐயாவாகவும் நம்முடைய வாழும் இலக்குவனார் ஐயாவாகவும் இங்கே வீற்றிருக்கும் உங்களின் தாழ் வணங்கி இங்கே எதிரே வீற்றிருக்கும் ஒவ்வொருவரையும் சொல்ல வேண்டுமென்றால் சொல்லிக்கொண்டே போகலாம், நேரம் இல்லை. நம்முடைய சரஸ்வதி அம்மா இருக்கின்றார்கள். இந்த நூலை பார்த்தாலே வெள்ளை தாமரையில் வீற்றிருக்கும் திருவள்ளுவர் இந்த நூலிலே திருக்குறளில் ஒருமைப்பாட்டு நெறிகள் என்ற தலைப்பில் பேச சொல்லியிருக்கிறார்கள். ஓலைச்சுவடியில் தொடங்கி நூல்கள் வரிசையில் வருகின்றது. ஓலைச்சுவடியெல்லாம் இப்பொழுது மாறி நூலாக வருகின்றது. திருக்குறளில் ஒருமைப்பாட்டு நெறிகள் இந்த இசை குறிப்புகள்லாம் இருக்கு. இயலாகவும் இசையாகவும் இதை பாடலாம். அம்மா பலமாக அந்த இசைக்கு உரியவர்களாக தன்னை ஆக்கி கொண்டவர்கள். இந்த இந்த குறிப்புகளில் நமக்கு கூர்ந்து பார்த்தால் நம்முடைய மணிவாசகர் ஐயா வந்து எப்படி தான் அமைச்சார்னு தெரியல. நான் இப்படி உற்று பார்க்கிறேன், இங்கே ஒரு கோபுரம் தெரிகிறது எனக்கு, இங்கே ஒரு பிறை தெரிகிறது, இங்கே ஒரு சிலுவை தெரிகிறது. அது நம்ம நேரில் பார்த்தாதான் தெரியும். இதுலேயே ஒரு ஒருமைப்பாடு நமக்கு தெரிகிறது. ஆக ஐயா வந்து ஏற்கனவே அருமையாக எழுத்துறையாகவே வழங்கிவிட்ட நிலையில் அதை நான் விரித்து சொல்வது பல சொல்ல காமுறுவர் மன்ற மாசற்ற சில சொல்ல தேற்றாதவர் என்ற நிலையில் அமையும். அவரே நம்முடைய புலவர் மூ வெங்கடேசன் ஐயா அவர்களுக்கு மதிப்புறு முனைவர் பட்டம் வழங்கலாம் என்று அவர் முன்மொழிந்தார். அதை நான் வழிமொழிகிறேன். ஆக இது ஒரு வாய்மொழி தேர்வு போலவே இந்த ஒரு நூல் திருக்குறளின் ஒருமைப்பாட்டினரின் 10வது நூல். இது திருக்குறளில் 10வது குறள் எப்பவுமே எடுப்பாக இருக்கும். எல்லா குறளும் சிறப்பாக தான் இருக்கும். இருந்தாலும் அந்த 10வது குறள் போல இது 10வது நூலாக இது வெளியிடப்படுகிறது. 11 இதில் 11 கட்டுரைகள், பெரும்பாலும் வந்து இந்த 11 நாடகங்கள். அது எந்த விதத்தில் அமைஞ்சிருக்குன்னு தெரியல. இந்த நூலில் ரொம்ப சிறப்பான முதல் கட்டுரை வந்து திருக்குறளில் ஒருமைப்பாட்டு நெறிகள். அதுதான் நூலினுடைய தலைப்பாகவே அமைஞ்சிருக்கு. கடைசி கட்டுரை திருக்குறளில் காட்டும் உலக அமைதி. இந்த திருக்குறளில் ஒருமைப்பாட்டு நெறிகளை நாம் கடைபிடித்தால் இந்த உலக அமைதியை நாம் பெறலாம். அந்த ஒருமைப்பாடு என்பதற்கு ஒரு அழகான விளக்கம் தருகின்றார். ஒற்றுமை, ஒற்றுமையினுடைய உச்சகட்டம்தான் ஒருமைப்பாடு என்கிறார். எப்படி வந்து அன்பு என்பது அருளை சொல்லுகிறதோ, அருள் அன்பின் உச்சம் அருள் என்று சொல்வது போல, இங்கே ஒற்றுமை என்பதனுடைய உச்சமாக ஒருமைப்பாடு என்பதை நாம் கருதலாம் என்று அந்த பல நிலைகளில் அந்த ஒருமைப்பாடு எப்படியெல்லாம் இருக்கலாம் என்பதை நமக்கு சொல்லுகின்றார். இங்கேயே இந்த 11 கட்டுரைகளில் 7 கட்டுரைகளை தவிர மற்ற 4 கட்டுரைகள் இந்த அரங்கத்திலேயே களங்கண்ட கட்டுரைகளாக அமைகின்றன. எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் என்ற ஒரு குறளை வைத்தே ஒரு கட்டுரை எழுதியிருக்கின்றார் ஐயா. சொன்னார்கள், ஒரு குறளை வைத்தே 177 பக்கங்கள் ஐயா அரங்கராசன் ஐயா எழுதியிருக்கிறார் என்று. நமக்கெல்லாம் தெரியும் முதற்குறள் ஓமை என்ற ஒரு நூல், அது 200 பக்கங்களுடையது. ஒரே முதல் குறளை வைத்தே வந்து 200 பக்கம் எழுதியிருக்காங்க. இருந்தாலும் தெரியும், இருந்தாலும் ஐயாவுடைய சிறப்பு சொல்லணுன்றதுக்காக நம்ம சொல்லியிருக்காங்க. இந்த நூலில் குறையே இல்லையா, எல்லாமே நிறையா, எல்லாமே நிறைவாக தான் இருக்கு. சில அந்த தட்டச்சு பிழைகள் ஐயா வந்து ரொம்ப அழகாக சொன்னார். கண்ணீர் போல சில பிழைகள் இருக்கு. அதுக்கு முழுக்க வேற ஒருத்தரை பொறுப்பாக காட்ட முடியாது, ஏன்னா அவரே தான் பண்ணியிருக்கார். அதை வந்து இன்னும் சில பதிப்புகளில் அவங்க உறுதுணையாக இருந்து வாழ்க்கை துணை நலமாக இந்திராணி அம்மையார் இருந்திருக்காங்க. அவங்களுடைய உதவியோடு இன்னும் சிறப்பாக செய்வாங்க. இந்த 2வது தலைப்பு வந்து தலைப்பே காணும், நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும்னு சொல்கிற மாதிரி இந்த 2வது தலைப்பே காணும். 1 இருக்குது, அடுத்தது 3 இருக்குது. 2வது தலைப்பு பாருங்கள், தொழிலாளரியல் சார்ந்த ஊழல்கள். அந்த தலைப்பே இதில் இல்லை பொருளடக்கத்தில். உள்ளுரை கூட உள் உரைன்னு இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் மாற்றினீங்களா இன்னும் சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். தலைப்பில் ஒன்று இருக்குது, உள்ள ஒரு தலைப்பில் இருக்குது. திருக்குறளில் மேலாண்மை பற்றிய கருத்துக்கள் இருக்குது, உள்ள வந்து திருக்குறள் காட்டும் மேலாண்மை கருத்துக்கள் இருக்குது. இந்த மாதிரி தலைப்பில் கொஞ்சம் மாற்றங்கள், அதே மாதிரி வந்து இந்த இடையில விடுபாடுகள்லாம் இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். சேக்கிழாரும் திருவள்ளுவரும்னு ஒரு தலைப்பு வச்சுருக்கீங்க. அதில் வந்து திருவள்ளுவரும் சேக்கிழாரும் இருந்தால் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா காலம் பற்றி நம்ம பார்த்தோம்னா, ஆனால் முதன்மை கருதி அவர் சேக்கிழாரை தான் முதன்மைப்படுத்துகிறாரு. அதனால நமக்கு சேக்கிழார் மன்றத்தில் பேசியிருக்காரு. ஆனால் யார் காலத்தில் மூத்தவர்னு பார்க்கும்போது நம்ம திருவள்ளுவரை தான் நம்ம சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். திருக்குறள் சைவ சித்தாந்தம்னே ஏற்கனவே நூல் வந்திருக்கு.
திருக்குறள் திருவள்ளுவரும் சித்தர்களும் ஏற்கனவே அரங்கராமலிங்கம் எல்லாம் எழுதியிருக்காங்க. ஒரு நூலாக ஆக்கக்கூடிய அந்த செய்திகளை எல்லாம் சுருக்கி ஒரு கற்றை வடிவில் நமக்கு அழகாக தந்திருக்கின்றார். சுருங்க சொல்லல் விளங்க வைத்தல் என்ற நிலையில் நமக்கு திருக்குறளில் ஒருமைப்பாட்டு நெறிகளை அழகாக வடிவமைத்து தந்த நம்முடைய மணிவாசக பெருந்தகை நூலகத்தினருக்கும் நம்முடைய புலவர் வெற்றியழகின்ற நம்முடைய வெங்கடேசன் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை பாராட்டுகளையும் சொல்கின்றேன். அவருடைய தந்தை தாயாருக்கு அவர் வந்து முதல்ல வந்து சொல்லியிருக்காரு, அப்பா பேர் முத்தையா, அம்மா பேர் சொர்ணம்மாள். சொர்ணம்மாள் ராபிசேவனுடைய அம்மா பேர் கூட சொர்ணம்மாள் தான். சொர்ணம்னா தங்கம், தங்கத்தில் பதித்த முத்தாக நம்முடைய முத்தையா பிறப்பித்த வெங்கடேசனையா இங்கே நமக்கு விளங்குகின்றார்கள். அவர் இதுதான் முதல் நூல் என்று சொல்கின்றார்கள். ஒவ்வொரு நூலிலும் சிறப்பாக ஒரு முன்னுரை, ஒரு கடைசியில ஒரு நிறைவுரை, ஒரு ஆய்வு படித்த ஆய்வு தரத்துடன் அமைந்திருக்கின்ற அவ்வளவு அருமையான நூல்களை கட்டுரைகளை இந்த நூல்ல எழுதியிருக்காரு. ஒவ்வொரு கட்டுரையும் பெரும்பாலும் உலகம்ன்ற தொடர்ல தொடங்குது. நமக்கு உலக இலக்கிய நோக்கம் நமக்கு தெரியும். திருக்குறள்ல முதல் குறள்ல உலகு என்று தொடங்கலைன்னா கூட உலகு என்று அமைத்திருக்கின்றார். நான் அடிக்கடி சொல்றது, திருக்குறளை மனப்பாடம் பண்ணி என தொடங்கும் குறள்னா சொல்லிடுவோம், என முடியும் குறள்னா கொஞ்சம் முடியாது, உலகு என முடியும் குறள்னா கொஞ்சம் யோசிப்போம், அகர முதல என தொடங்கணும்னா அந்த குறளை சொல்லிடுவோம். ஆக இந்த உலகலாம் என்றும் உலகம் யாவையும் என்றும் நம்முடைய முன்னோர்கள்லாம் சொன்ன நெறியில ஒவ்வொரு கட்டுரையும் உலகம் நோக்கிய நிலையில் அவர் அமைத்திருக்கின்றார். இவற்றுக்கெல்லாம் சிறப்பாக நமக்கு ஐயா கு மோகன்தாஸ் ஐயா அவர்கள் வழிகாட்டுதலுடன் இங்கே வீறு நடை போட்டு கொண்டிருக்கும் இந்த திருக்குறள் உயராய்வு இன்னும் தொடர என்னுடைய நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்து அமைகின்றேன். நன்றி.